ஹலோ, வெல்கம் டு ஹெட் நோட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜோஸ் அலுக்காஸை திருடினாரு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது, நம்ம சேனலுடைய எடிட்டர் சிஸ்டம் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால தான் வீடியோவை கரெக்டான டைமுக்கு போஸ்ட் பண்ண முடியல. அதனால சாரி வியூவர்ஸ். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த திருட எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஜோஸ் அலுக்காஸ் திருடனவர் பேர் டீகாராமன். இவருக்கு 22 வயசு தான் ஆகுது. இவர் பள்ளிக்குண்டா பக்கத்து ஊர் குச்சிப்பாளையம் அப்படின்றவரை சேர்ந்தவர். இவர் 10வது ஃபெயிலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி குடியாத்தம்ல பைக் திருடி போலீஸ்கிட்ட மாட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்கூல் கட்டிட வேலையில் எல்லாம் வேலை செஞ்சுருக்காரு. லாக்டவுன் அப்போ இலவசமாக கொடுக்குற லேப்டாப்பையும் திருடியிருக்காரு. திருடும்போது டாக்டர் ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காரு, அடையாளமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இவரை போலீஸ் பிடிச்சிடுறாங்க. சின்ன பையன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டி கேஸ் போட்டு இவரை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது பெருசாக திருடணும்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி லலிதா ஜுவல்லரி திருட்டு இப்போது ஜோஸ் அலுக்காஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லலிதா ஜுவல்லரியை இன்ஸ்பயராக வச்சு இவர் நம்ம திருடுனா என்ன அப்படின்னு எப்படி மாட்டினாங்கன்னு நியூஸு, ஆர்டிகல்ஸு, யூடியூப்னு கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து லலிதா ஜுவல்லரி திருட்டு ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாருமே போலீஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ இதில் டீகாராமன் கேங்காக பண்ணால் மாட்டிக்குவோம் அப்படின்னு அதனால் தனியாகவே பண்ணணும்னு பிளான் பண்ணுறாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேலூர் ஜோஸ் அலுக்காஸை கொல்ல அடிக்க முடிவு செய்கிறாரு. கஸ்டமராக உள்ளே போய் எங்கே என்னென்ன இருக்குது, எத்தனை சிசிடிவி இருக்குது அப்படின்னு எல்லா இடத்துலையுமே உள்ளே இருந்து பார்த்துக்கிறாரு. வரும்போது ஃபோன் வச்சாதான் போலீஸ் ட்ரேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை 5 மாசமாக யூஸே பண்ணுறது இல்லைங்க. அதுக்கப்புறமா இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா, டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து வாலை ஹோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 10 நாட்கள் ஆகுது மொத்த ஹோல் பண்ணி முடிக்க. இவர் ஏற்கனவே கட்டிட வேலையிலலாம் வேலை செஞ்சுருக்கிறதுனால இவருக்கு ஹோல் எப்படி போடணுன்றது தெரிஞ்சிருக்கு. டிசம்பர் 10ஆம் தேதி தான் இவர் ஹோல் கம்ப்ளீட் பண்ணி ஏசி டக்ட் வழியாக ஃபால் சீலிங்கை உடச்சி உள்ளே போகிறாரு. 80% வரைக்கும் கொள்ளை அடிச்சிட்டு வந்து வெளியில் போயிடுறாரு. உள்ளே என்னென்ன பண்ணாருன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை போய் நீங்கள் பார்க்கலாம். வெளியில் வந்த இவர் அந்த பேகை அசால்ட்டாக ஒரு பெயிண்ட்டு கடை வாசலில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் தம் அடித்து ஒரு டீ குடிச்சிட்டு வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறி கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் 3 லட்சம் கால்ஸ் ட்ரேஸ் பண்ணுறாங்க. 200 சிசிடிவி கேமரா பார்க்குறாங்க. எதுவுமே சந்தேகப்படுற மாதிரியே கிடைக்கலங்க. பள்ளிக்குண்டா பக்கத்தில் இருக்கிற வேப்பகொண்டன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோட்டோ வேலூர் எஸ்பிக்கு வருது. அந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் கையில் காப்பு, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு ஒரு சிவன் பக்தனாக இருக்கார். இந்த ஃபோட்டோவை சும்மா அந்த ஜோஸ் அலுக்காஸ் ஓனருக்கு சென்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் தான் திருடன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, ரொம்ப நாளாக அந்த ருத்ராட்சமால விற்கவே இல்லையா, அதே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீரியல் நம்பரை செக் பண்ணுறாங்க. அது ரெண்டுமே மேட்ச் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த பர்சனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அந்த சிவன் பக்தன் தான் டீகாராமன். இவர் வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பள்ளிக்குண்டாக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் ஒடுக்கத்தூருக்கு போயிட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்காரு. அந்த ஊர் மக்கள்கிட்ட சுடுகாடு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. இவர் திருடினது என்னமோ கரெக்டாக தாங்க பிளான் பண்ணியிருக்காரு, ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணலை. இவர் இரவு நேரத்தில் மட்டும் சுடுகாடுக்கு போயிட்டு வர்றத அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் டீகாராமனை விசாரிக்கிறாங்க. இவர் சிவன் பக்தன், காப்பு, ருத்ராட்சலம் எல்லாமே இவருக்கு ஒரு கோயிலிருந்து கிடைச்சிதுன்னு சொல்கிறாரு. இவர் சுடுகாட்டுக்கு சாம்பல் எடுக்க தான் போனாருன்னு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு கொஞ்சம் கூட போலீஸ் சந்தேகமே படாமல் இவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு நினச்சி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அனுப்பிடுறாங்க. அந்த போலீஸ் டேட்டா பேஸில் சேவ் பண்ணிடுறாங்க. அதுதான் வேலூர் எஸ்பிக்கு போகுது. இவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிக்கிறாங்க. இவர்
திருடினதை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா நான் தான் திருடினேன், ஆனால் அந்த பேக் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நானும் அந்த பேக்கு தான் தேடிட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. ஜோஸ் அலுக்காஸ்க்கு பின்னாடி இருக்குது, தோண்டி வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. போலீஸை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. கடைசியாக சுடுகாட்டில் இருக்குன்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு போய் அங்கே பார்க்குறாங்க. ரெண்டு கவர் ஒரு பேக்கில் நகையை போட்டு புதைச்சிருக்காரு தெரிய வருது. அதுக்கப்புறமா ஜோஸ் அலுக்காஸ் போயிட்டு நடிச்சு காட்டுறாரு எப்படி உள்ள வந்து கொள்ளையடிச்சேன்னு. இவர் கொள்ளையடிச்ச எல்லாத்தையுமே ரிகவரி பண்ணி இவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டுருக்காங்க. இவர் அந்த ஒடுக்கத்தூரில் இருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்டுடைய ஃபோன் வாங்கி எப்படி தங்க நகை உருக்கிறதுன்னு வீடியோ எல்லாம் பார்த்துருக்காரு. இன்னும் சில நாட்கள் போயிருந்தால் எல்லா தங்க நகையுமே உருகி மாயமாயிட்ருக்கும், அதுக்கப்புறமா பிடிச்சிருக்கவே முடியாதுங்க. இந்த திருடனை பிடிச்ச போலீஸ்க்கு உண்மையிலே நம்ம பாராட்ட தான் செய்யணும். எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ கரெக்டாக தெரிஞ்சாலும் ஒரு நாள் திருட மாட்டிக்க தான் செய்வான். இந்த கொள்ளையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.